ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராக்கெட் ஸ்டவ் ஸ்மால் சைஸ். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச், அதாவது 1.5 அடி தான் இருக்கும். பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வால்வும் இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது வந்து வால்வ் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரே நான் கொடுத்துருக்கேன். ஆஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் கீழே வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ லென்த்து எதுக்காக நான் அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா, எப்படியும் அந்த ஆஷ் உழுகும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே தொடச்சி எடுக்க அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், அதுக்காக அந்த லென்த்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து சின்னதாக ஒரு சுவிட்ச் மாதிரி போட்டு ஜஸ்ட் ட்ரையலுக்காக நான் மாட்டியிருக்கேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் ஃபேன் ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 200லேயே கூட இருக்கும், டெலிவரி சார்ஜெல்லாம் சேர்த்து. இது வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீட் ஃபேன் தான். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதோடய பைப்பு சைஸ்லேருந்தே நான் பண்ணி இப்போ இதை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணும்போது அந்த வால்வுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா ஹரிசான்டலாக இருக்கணும், அப்போ தான் இது உள்ளே இன்சர்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன், ஃபேன் தேவைப்படாதவங்களுக்கு வால்வ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேன் வேணுங்கிறவங்களுக்கு இப்போ இதை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபேன் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ட்ரையல் நம்ம பார்க்கலாம். ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன், ட்ரையல் வீடியோ இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மரத்தூள், ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கடையில் ஒரு லேத்தில் வுட்டு லேத்தில் போய்ட்டு மரத்தூள் கொஞ்சம் வாங்கினேன். கொஞ்சோண்டு தான், ஜஸ்ட்டு ட்ரையலுக்காக தான், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக எரியும் நல்லா. ஸோ இதை இப்போ நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் உள்ள, கொஞ்சம்தான் இருந்தது, அதை நான் இந்த ஃபீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தின்னர், ஆனால் உடனே பற்றிக்காது, என்கிட்ட தின்னர் இருந்தது. தின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதில் ஊற்றி அப்போ அதை பற்ற வச்சுட்டது. போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஃபீடருடைய பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நார்மல் சாதாரணமாக எரியறது தான். இப்போ நான் அந்த ஃபேன் அட்டாச் பண்ணுறேன், நான் ஃபேன் ஃப்ரேம் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் வந்து ரொட்டேட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃப்ளேம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா ஸ்லோவாக அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எரிய ஆரம்பிக்குது. ஸோ எரிய ஆரம்பிக்கவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா கிடைக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மேலே நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மேலே பாத்திரம் வச்சுருக்கேன், நான் போட்டிருக்கிற இன்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த கம்மியான இன்புட்டுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எரியுது பாருங்கள், அந்த ஃப்ளேம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாருங்க, அந்த ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நீங்கள் இன்புட் நீங்கள் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபீடர் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இப்போதைக்கு எதுவுமே உழுகலன்னும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபீடர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஏர் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா அந்த ஏர் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு மேலே கிடைக்காது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அப்படி எரியுது. இப்போ நான் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன்னா இப்போ இவ்வளோ ஸ்பீடு வந்துட்டுருக்கு. இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள் அந்த ஃப்ளேமில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது. ஸோ உங்களுக்கு அந்த வெலாசிட்டி கிடைக்காது, பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் குறைஞ்சிருக்கும், ஹைட் குறைஞ்சிருக்கும். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்டை வந்து சஃபிஷியன்ட்டு. இந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபேனே போதும். நீங்கள் ரொம்ப பெரிய ஃபேன் ப்ளோயர் பவர்ஃபுல் ப்ளோயர்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளேமுடைய ஹைட்டு ஜாஸ்தியாகும், யாருமே பக்கத்தில் நிற்க முடியாது. எந்த ஃப்ளேமாக இருந்தாலும் சரி ஃபேனை பொறுத்தான் இருக்குது. இப்போ நான் ஆஸ்ட்ரே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன். மொத்தம் அந்த போட்ட இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆஷஸ் மொத்தமே. ஸோ மற்றலாம் பேர்ன் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இது வந்து நீங்கள் போடுற மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. கட்டையாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா நின்று எரியும். பேப்பரு இந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உடனே எரிஞ்சு முடிச்சிடும், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது, அதாவது ஹீட் எடுக்க முடியாது உங்களால். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டஸ்ட்டெல்லாம் இல்லை, கலெக்ட் ஆனது எல்லாமே இந்த ட்ரேயில் தான். ஸோ ட்ரேயில் நீங்கள் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். வால்வ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம்.
ஸோ இந்த ராக்கெட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மூணாவது ஸ்டவ். ஸோ ரெண்டு ஸ்டவ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணதில் அந்த ஃபேன் ஆப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபேன் வச்சு பார்க்கலான்னு ஒரு யோசனை வந்தப்போ சரி ஃபேனும் இருக்கணும், வால்வும் இருக்கணும், அதே மாதிரி ஆஸ்டையும் இருக்கணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட்லையுமே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும், டஸ்ட்டும் கிளியர் ஆகணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ளேமும் நல்லா இருக்கணுங்கிறனால கடைசியாக பார்த்திங்கன்னா இதை யோசனை பண்ணினா அதை போட்டிருக்கேன். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.